தளபதி 68 படத்தோட பூஜை வீடியோ வெளியிடப்பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நட்சத்திரங்களை வந்து என்னவே முடியாது, பாதி கோடம் பார்க்கமே அதில் இருந்தாங்க. தளபதி விஜய், பிரபுதேவா, டாப் ஸ்டார் பிரசாந்த், அஜ்மல், விடிவி கணேஷ், மைக் மோகன், ஸ்னேகா, லைலா, அப்புறம் பிரேம்ஜி, அப்புறம் வெங்கட் பிரபுன ஆஸ்தான அந்த நண்பர்கள் குழு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வெங்கட் பிரபுகள் இயக்குறாரு. இந்த நேரத்தில் தான் அந்த வீடியோவில் இல்லாத ஒரு மிக முக்கியமான ஹீரோயினும் படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம கனிகா தான். கனிகாவை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியும்ல, ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு ஹீரோயின். இன்னும் சொல்ல போனால் ஃபைவ் ஸ்டாரில் அறிமுகமானவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள், குறிப்பாக தல அஜித்துக்கு ஜோடியாக வரலாறு படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கனிகா கிட்டத்தட்ட அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ படங்கள்லையும் சரி, அதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரியில் இருக்க ஹீரோக்களுக்கு ஜோடியாகவும் நடிச்சிட்டு இருந்தீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நடிப்புக்கு வந்து முழுக்கு போட்டு அவங்க கல்யாண வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது இந்த படத்தில் வந்து அவங்க கமிட்டாக இருக்காங்க. சரி, என்ன ரோல் அப்படின்னா, இந்த படத்தோட வில்லன் மைக் மோகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மனைவியாக அவருக்கு ஜோடியாக தான் கனிகா நடிக்கிறாங்களாம். இந்த படத்தில் நிச்சயமாக வந்து கனிகாவுக்கு மிக முக்கியமான ஒரு கேரக்டர், கண்டிப்பாக கனிகாவுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு இந்த படத்தின் மூலமாக கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் படத்தில் கனிகாவுக்கு அப்படி என்ன கதாபாத்திரம் இருக்க போகுது அப்படின்னு.